There is no curfew. This is a thing that they've been doing for the last 1 year. The government has not banned us. Social distancing. And we will do it. You can't do that. Okay, do that, but I don't know. I want my dictator. No, I want my appointment to you. Yeah, yeah. Hey, see. I will do that, my friend. Yeah, you do. You are not. Just a meeting in 2 hours. Okay, come on. Germany, massacre happened. So, we commemorate every year. අපේ පක්ෂය මේ කඩිට කියලා නේ. ඔයාට ඔන්න මන් දෙන්න නැත්නම් මං හවුස් කෝල් එකයි දාන ඔක්කොම කියලා දෙනවා. පොඩ දුර තියන්න. ඒකට පස්සේ ගියයි මම පිටිය පොර කියන්න එපා. මම කතා කරන්නේ. පොර කියන්න එපා. මේ කට්ටිය මේ බලාගෙන ඉන්නවා. අපේ මීඩියාට කිව්වත් නැහැ. මම ටීචින් නැවරේ මටත් ගන්නවා මේ. හරි 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 බලමු. ඔයගොල්ලෝ මේ කරන්නේ කියලා. අපි ඔයගොල්ලන්ගේ ඉස්සරහ කරේ කරොත් මේ මහත්තයා ටිකක් තාන්ත්‍රික විනෝදිනවා මෙතන. கொளுத்திட்டாங்களா முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நடைபெற்று 11வது வருட நினைவு தொடங்குகிறது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்துறைய 1வது நாள். அந்த வகையிலே யாழ்குடா நாட்டிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான படுகொலையாக செம்மணி படுகொலை இருக்கின்ற ஒரு நிலையிலே நம்முடைய அமைப்பு இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்துடைய 1வது நிகழ்வாக செம்மணியிலே நாங்கள் அந்த படுகொலையை ஞாபகப்படுத்தி
और निकलवाई इंडे कीरका कूड़िया कोविड पत्तों बद निलमे कलई सरिया हपुरिंजो कोण्डो अंदर सुहादारा विधिमुरे हेलई मुरामर नडात्तु वदर्क इंगे वंदिरंद पुलुदु कावल तुरेनेर इंदरत्तक कोण्डो वंद पुईका पत्त नांगल निकलवाई நடத்த முடியாது கோவிட் 19 பிரச்சனை இருக்கிறதால நாங்கள் இந்த நிகழ்வை நடத்த தடை செய்யப்பட்டிருக்கதாக சுட்டிக்காட்டினார்கள் நாங்கள் அந்த இடத்திலே வந்து அவர்கள் குறிப்பிட்ட கருத்தை நிராகரித்து அப்படி எந்த ஒரு தடையும் கிடையாது நாங்கள் சமூக இடைவெளிகளை பேணி இந்த கொரோனா வைரஸுக்குரிய அணுகுமுறைகளை சரியான வகையிலே வந்து கடைபிடிப்பதின் ஊடாக நாங்கள் ஊரடங்கு சட்டமும் இல்லாத நிலையிலே வந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை செய்யலாம் அரசாங்கம் அவ்வகையான எந்த ஒரு நிகழ்வுகளும் தடை செய்யவில்லை அப்படி எந்த விதமான அறிவிப்பும் நமக்கோ பொதுமக்களுக்கோ அறிவிக்கப்படவும் இல்லை அந்த வகையிலே நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்று அறிவித்த பொழுது அவர் இங்கே வந்திருந்த உயர்ஸ்தானி தன்னுடைய பெரிய அதிகாரிடம் கதைச்சு நான் மட்டும்தான் இங்கு தீபம் ஏத்தலாம் என்றும் வேறு எவரும் இந்த இடத்துல இருக்க முடியாதென்றும் கட்டளையிட்டார் அதுக்கும் நாங்கள் மறுத்து நாங்கள் சமூக இடைவெளிகளை பேணுற வகையில் நாங்கள் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இந்த அஞ்சலிகளை செலுத்த விரும்புகிறார்கள் அதை நாங்கள் செய்யத்தான் போகிறோம் என்று சொன்ன இடத்துல அவர்கள் இப்பொழுது எங்கள் அனைவருடைய பேர் விலாசம் விவரங்களை எடுத்து எங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்கு எங்களை குவாரண்டைனுக்கு 2 வாரத்துக்கு அனுப்பப்போவதாக எங்களுக்கு கூறியிருக்கிறார் குவாரண்டைனுக்கு அனுப்புறதுக்கு எந்த விதமான நியாயம் கிடையாது அப்பையான ஒரு செயல்பாட்டை காவல்துறையினர் இல்லாட்டி அரசாங்கம் முன்னெடுத்தால் அது நிச்சயமாக வந்து எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை மறுதளிக்கிற வகையிலையும் இந்த இனப்படுகொலை நடந்த இந்த வாரத்தை வந்து அனுஷ்டிக்காமல் மக்களை விரட்டுவதற்காக இந்த கோவிட் 19 விடயத்தை வந்து பயன்படுத்துகிறதாக மட்டும்தான் அமையும் அவ்வகையான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவர் எடுக்க முயற்சித்தால் நாங்கள் நிச்சயமாக அதை எதிர்ப்போம் என்றதிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்